இப்படி பாகிஸ்தான் டீமோட மானத்தையே மொத்தமா வாங்கிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்திய மேட்ச் முடிஞ்சதும் பாகிஸ்தானோட முன்னாள் வீரரான சொகைப் அக்தர் வந்து பாகிஸ்தான் டீமே கழுவி கழுவி ஊத்திருக்காருங்க. இவங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். அதாவது நேத்திய நடந்து முடிஞ்ச பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் டீமை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் டீம் வந்து 8 விக்கெட் வித்தியாசத்துல அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு டீமோட முன்னாள் வீரர்கள்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த டீமுக்கு வந்து அதிகமா சப்போர்ட் தாங்க பண்ணுவாங்க. ஆனா இவர் மட்டும் தாங்க அந்த டீம்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசி பேசி அறுப்பாரு. அவங்க ஜெயிச்சாலுமே ஏதாவது குறை சொல்லுவாரு, தோத்தாலும் போட்டு வச்சு செய்வாருங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் மேலேயே அவருக்கு வந்து கோபம் வந்து அதிகமாவே இருக்கு. பெரிய பெரிய டீம் கூட தோத்தாலே கழுவி கழுவி ஊத்துவாரு. அதுவும் நேற்று ஆப்கானிஸ்தான் கூட வேற போய் தோத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா வச்சு செய்வாருங்க, ஏற்கனவே வந்து பாதி செஞ்சுட்டாரு. அதாவது நேத்திய மேட்ச் வந்து நீங்க விளையாட போனீங்களா இல்ல வேடிக்கை பார்க்க போனீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காருங்க. அதாவது நேத்திய மேட்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல ரொம்ப ரொம்ப மோசமா தான் பண்ணாங்க. பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா பேட்டிங் ஆடி 281 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஓரளவுக்கு வந்து வின்னிங் டோட்டல் தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் டீம் வந்து சேசிங்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால 280 அப்படிங்கும் போது பாகிஸ்தானோட போலிங் அட்டாக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபெண்ட் பண்ற ஸ்கோர் தாங்க. போலிங்கும் தப்பு தப்பா போட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, ஃபீல்டிங் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. கையில வந்த பால் எல்லாம் விட்டாங்க. ஏன் நம்ம பாபர் அசாம ஒழுங்கா ஃபீல்டிங் பண்ணலங்க. அதனால கிட்டத்தட்ட 49 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோரை வந்து ஆப்கானிஸ்தான் டீம் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் 4 பேருமே செம்மையா வந்து பிளே பண்ணாங்க. ஓப்பனிங்ல வந்து ரஹ்மானுல்லா குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சத்ரான் 2 பேருமே பாத்தீங்கன்னா ஆஃப் சென்ச்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரஹ்மானுல்லா குர்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 ரன்னுக்கு மேல அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ரஹ்மத் ஷா வந்து உள்ள வந்தாரு. அவரும் நம்ம இப்ராஹிம் சத்ரானும் 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நம்ம இப்ராஹிம் சத்ரான் வந்து பாத்தீங்கன்னா 87 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க ஆப்கானிஸ்தான் டீமோட கேப்டன் வந்து உள்ள வந்தாரு. உள்ள வந்ததும் அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தாங்க ஸ்டார்ட் பண்ணாரு. இருந்தாலும் பினிஷிங்ல அவரோட அதிரடியை காமிச்சு 4 அடிச்சு வந்து பினிஷ் பண்ணாரு. யாருமே எதிர்பார்க்காத விஷயம்னா இதுதாங்க. பாகிஸ்தான் டீம் கிட்ட இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் டீம் வந்து நிறைய மேட்சஸ்ல வந்து க்ளோஸா வந்திருக்காங்க, ஆனா தோத்துருவாங்க. முன்னாடி வந்து ஆசியா கப்ல கூட பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் டீம் கிட்டத்தட்ட க்ளோஸா வந்துருவாங்க ஆப்கானிஸ்தான் டீம் வந்து ஜெயிக்கிற மாதிரி. ஆனா நம்ம நசீம் ஷா வந்து 2 சிக்ஸ் அடிச்சு அந்த மேட்ச் வந்து முடிச்சு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வந்து க்ளோஸா வந்தாலுமே நாங்க வந்து தோத்துதான்பா போவோம் அப்படின்னு இருந்த ஒரு ரெக்கார்டை வந்து இன்னைக்கு வந்து மாத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் டீம் வந்து பாகிஸ்தான ஜெயிச்சதே கிடையாது. அதாவது இது வரைக்கும் 7 ODI மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. அந்த 7 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் தாங்க வின் பண்ணிருக்காங்க. 1 மேட்ச் கூட ஆப்கானிஸ்தான் டீம் வந்து ஜெயிச்சதே கிடையாது. நாங்க சொல்லியிருக்காரு சொகைப் அக்தரும், அதாவது நீங்க வந்து ஒரு சின்ன டீம் கூட எல்லாம் போய் தோக்குறீங்க, தயவு செஞ்சு நீங்க வந்து வேர்ல்டு கப்ல இருந்து வெளில வந்துருங்க. வந்து கிரிக்கெட் ஆட போனீங்களா இல்ல வேடிக்கை பார்க்க போனீங்களான்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெரியல. ஆப்கானிஸ்தான பாருங்க எப்படி ஃபீல்டிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கத்துக்கோங்க. நல்லா பாகிஸ்தான் டீம் அப்படின்னாலே ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஆனா இப்போ எல்லாம் பாகிஸ்தான் டீமா அவங்களுக்கு வந்து ஃபீல்டிங்கே பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்றாங்க. போன மேட்சாச்சும் பெரிய பெரிய டீம் கூட தோத்தீங்க, ஆனா இப்போ ஆப்கானிஸ்தான் கூட வேற தோத்துருக்கீங்க. தொடர்ந்து 3 தோல்வி இருக்கு. இதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து உலகக்கோப்பை ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல. அதுக்காக இப்படி பாகிஸ்தான் டீமோட மானத்தை மொத்தமா வாங்கிட்டு வந்துடாதீங்க. இனிமேல் உங்களால செமிஃபைனலுக்கு போறதுக்கு சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னும் 4 மேட்சஸ் தான் இருக்கு. அந்த 4 மேட்ச்லயுமே நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் உங்களால செமிஃபைனல்ஸ்க்கு வந்து போக முடியும். ஆனா ஆப்கானிஸ்தான் கூட எல்லாம் இப்படி மோசமா தோத்து எங்க மானத்தை இப்படி வாங்குவீங்கன்னு சொல்லி நான் வந்து நினைச்சு கூட பாக்கல. தயவு செஞ்சு ஒழுங்கா ஆடிட்டு வாங்க, வேடிக்கை பார்க்க நீங்க போகல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்ல உங்களோட நெதர்லாண்ட் டீம் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு டீம் தான் சொல்லுவேன். அவங்க கூட ஃபீல்டிங் வந்து வேற லெவல்ல பண்றாங்க, ஆனா உங்களால கைக்கு வர பாலையே பிடிக்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகக்கோப்பையிலேயே மோசமான டீம் அப்படின்னா அது வந்து பாகிஸ்தான் டீம் தான் சொல்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட முன்னாள் வீரரான சொகைப் அக்தர் வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. ஒரு டீமா மத்த டீம்காரன் வச்சு செஞ்சா பரவாயில்ல, சொந்த டீம்காரனே வச்சு செஞ்சா என்னங்க பண்ணுவாங்க அவங்க. சரி ஓகே, இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.